ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேடிஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரொம்பவே குயிக்காக பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு வெங்காயமும் ஒரு உருளைக்கிழங்கும் இருந்தால் மட்டும் போதும் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆனியன் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிங்கன்னா தான் உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இந்த ரெசிபி மொத்தமே நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இது ஒரு பேச்சுலர்ஸ்கான ரெசிபின்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆனியன் பொட்டேட்டோ ஃப்ரை நமக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் இது மூணுத்து கூடவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைட் ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் இந்த கருவேப்பிலையும் நல்லா வதங்கணும் இதில் நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல தண்ணியே சேர்க்காம தான் ஃபுல்லாக வதக்க போகிறோம் இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த ஆனியன் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கணும் அடுத்ததாக இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதோட ஒரு ஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு உப்பு வந்து மசாலா ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகும் அடுத்தது மெரிசாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நான் எவ்வளோ மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது இந்த அளவுக்கு கட் பண்ணியிருந்தால் தான் நல்லா வதங்கும் நீங்கள் கொஞ்சம் மொத்தா போட்டுட்டிங்கனாலும் சரியாக வதங்காது ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் வதக்க போகிறோம் அதனால் எந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த உருளைக்கிழங்கும் ஆனியனோடு சேர்ந்து நல்லா வதங்கணும் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் அதையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் இது நம்ம நார்மலாக வீட்டில் சாம்பார் கரைப்போம் அந்த அந்த மிளகாய்த்தூள் தான் உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு காரம் சேர்ப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா வேகும் இல்லைன்னா ஒரு பக்கம் மொட்டை வெந்து ஒரு பக்கம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால் இது முடிஞ்ச அளவுக்கு கலறி விட்டுகிட்டே இருங்க நான் இதில் கரம் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதை ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அந்த ஆவிலேயே அது நல்லா வெந்துடும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை வதக்கி விட்டு இதை திருப்பி போட்டு அடுத்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வேக வச்சுக்கலாம் இப்போ இதை திருப்பி போட்டுட்டேன் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே குயிக்காக கிறிஸ்பி ஆனியன் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்கு பத்தே நிமிஷம் இருந்தாலே போதும் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா காலையில் இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ரைஸோடு இதை சைட் டிஷ்ஷாக எடுத்துகிட்டு போகலாம் இப்போது இது நல்லா வெந்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக தெரியுது அந்த ஆனியனும் பொட்டேட்டோவும் சேர்ந்து எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ